தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஆறு வேட்பாளர்கள் கொண்ட முதல் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் நேற்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் இன்று ஆலோசனை நடத்தினர் இதன் தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்று வரும் ஆட்சி குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் அதன்பின் ஆறு பேர் கொண்ட கட்சியின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் ஒ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியிலும் அமைச்சர்கள் டி ஜெயக்குமார் ராயபுரம் சி வி சண்முகம் விழுப்புரம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலும் நிலக்கோட்டை தொகுதியில் எஸ் தேன்மொழியும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது